ட்விட்டரில் கேஸ்டஸ்ட் பிசிசிஐ அப்படிங்கிற ஹேஷ்டேக் தேசிய அளவில் 5வது இடத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் பங்களாதேஷ்க்கு எதிரான ஓடிஐ ஸ்குவாடை பிசிசிஐ அறிவிச்சது தான். ஸோ இந்த ஸ்குவாட் அறிவிக்கப்பட்ட உடனே இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஏன் கேஸ்டஸ்ட் பிசிசிஐ அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னு, இந்த ஓடிஐ ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டதுக்கும் இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் என்ன தொடர்புன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பங்களாதேஷ் வெர்சஸ் இந்தியா டூர் டிசம்பர் 3 ஆரம்பிக்குது. முதல்ல இந்தியாவும் பங்களாதேஷும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட போகிறாங்க. அதுக்கப்புறம் 2 டெஸ்ட் போட்டிகளில் இந்தியாவும் பங்களாதேஷும் விளையாட போகிறாங்க. இந்த 3 ஒருநாள் போட்டிகளுக்கான 17 பேர் கொண்ட ஸ்குவாடை பிசிசிஐ கடந்த 23 அறிவித்தாங்க. பிசிசிஐ இந்த ஸ்குவாடை அறிவித்த உடனே ட்விட்டரே கலைபரம் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்குவாடில் முக்கியமான மற்றும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிளேயர் இல்லை, அவர்தான் சூரியகுமார் யாதவ். அதே மாதிரி சஞ்சு சாம்சனுமே இந்த ஸ்குவாட்ல இடம் பிடிப்பார்னு அதிகமா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த ஸ்குவாட்ல அவரோட பெயரும் இல்லை. இவங்க 2 பேரும் இந்த ஸ்குவாட்ல இடம் பிடிக்காம போனதுக்கு சூரியகுமார் யாதவ் மற்றும் சஞ்சு சாம்சனோட ஜாதி தான் காரணம்னு இப்போ கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரும் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. பிசிசிஐன்னு அழைக்கப்பட்ட போர்டு ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஃபார் இந்தியா ஜாதிய வன்மத்தோட செயல்பட்டு வேணும்னே சூரியகுமார் யாதவ் மற்றும் சஞ்சு சாம்சனை ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணல அப்படின்னு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ட்விட்டர்ல சொல்லி வராங்க. இவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் இப்போ என்ன மாதிரியான ஒரு அதிரடி ஃபார்ம்ல இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் T20 கிரிக்கெட் பேட்ஸ்மேன் ரேங்கிங்ல முதல் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி ஓடிஐ ரேங்கிங்லயும் பார்த்தோம்னா அவர் 5th place இருக்காரு. அதே மாதிரி சஞ்சு சாம்சனை பார்த்தோம்னா அவர் கடந்த T20 உலக கோப்பையிலேயே தேர்வு செய்யப்படாம போனதுக்கு நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்குவாட்லயும் அவர் தேர்வு செய்யப்படல. இத்தனைக்கும் சஞ்சு சாம்சன் இதுவரைக்கும் விளையாடின 10 ODI போட்டிகளில் 294 ரன்கள் அடிச்சிருக்காரு. அவரோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 73.5 இருக்கு. அதே மாதிரி அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா 106.1 இருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது சரியான ஃபார்ம்ல இல்லாத ரிஷப் பந்த், இஷான் கிஷன் போன்ற வீரர்களை இந்த ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணதுக்கு பிசிசிஐயோட ஜாதிய மனப்பான்மை தான் காரணம்னு ட்விட்டர்ல நிறைய இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் சொல்லி வராங்க. சூரியகுமார் யாதவ் ஒரு ஓபிசி வகுப்பை சேர்ந்தவர். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் ஒரு கிறிஸ்டியன். இதனால தான் இந்த 2 பிளேயர்ஸும் வளரக்கூடாதுன்னு, அணியில ஆல்ரெடி இருக்க உயர்சாதி வீரர்கள் வளரணும்னு பிசிசிஐல இருக்கக்கூடிய சிலர் நினைக்கிறாங்க அப்படின்னு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ட்விட்டர்ல சொல்லி வராங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பிசிசிஐ இப்போ மட்டும் இல்ல எப்பவுமே ஜாதி பார்த்து தான் பிளேயர்ஸ் டீம்ல செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமா பட்டியல் வகுப்பை சேர்ந்த சச்சின் அளவுக்கு திறமை வாய்ந்த வினோத் காம்பளிக்கும் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அவர் மட்டும் இல்லாம இந்தியாவோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான பிரவீன்குமாருக்கும் அவரோட ஜாதியை காரணமா காமிச்சு அவருக்கான வாய்ப்பை பிசிசிஐ மறுத்துச்சுன்னு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ட்விட்டர்ல சொல்லி வராங்க. இந்த காரணத்தினாலதான் இப்போ ட்விட்டர்ல கேஸ்டிஸ்ட் பிசிசிஐ அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையில ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிசிசிஐ அப்படிங்கிறது போர்டு ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா இல்ல, அது பிராமின் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியாவா மாறி ரொம்ப காலமாச்சுன்னு அவர் சொல்லியிருந்தாரு.